வணக்கம் நண்பர்களே, நம்ம மொபைலில் எல்லோரும் சார்ஜ் போடுவோம். சில டைம் வந்து சார்ஜ் போட்டு ஃபில் ஆனாலும் மறுபடியும் வந்து சார்ஜ் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ஓவர் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த காரணத்தால் நம்ம மொபைலோட பேட்டரி வீக் ஆகிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம மொபைல் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆன பிறகு சார்ஜரை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, நம்ம மொபைல் வந்து 100% சார்ஜ் ஏறின உடனே நமக்கு வந்து ஒரு அலாரம் வந்து ரிங் ஆகும். அதை வச்சு நம்ம மொபைல் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட சில ஆப்ஷன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்குது, அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டரி அண்ட் தீப்ட் அலாரம்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷனாக தான் இருக்கும். நம்ம மொபைல் வந்து சார்ஜ் போடும்போது அந்த அலாரம் செட் பண்ண முடியும். இந்த சார்ஜ் அலாரம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அது ஒரு மெசேஜ் காமிக்கும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும். சார்ஜ் போட்ட பிறகு தான் நம்ம வந்து அலாரம் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கரண்ட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்து வந்து அது எவ்வளோ நேரம் பேட்டரி வந்து நிற்கும், அது பேட்டரி ஸ்டேட்டஸ் என்ன, குட்டா பேடா அப்படின்னு எல்லாமே நமக்கு காமிக்கும். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் வந்து நான் சார்ஜ் போட போகிறேன். இப்போ என்னோடய மொபைல் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறிட்டுருக்குது. இப்போ நான் அந்த சார்ஜ் அலாரம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன், நான் அலாரம் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சார்ஜ் அலாரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ப்ளூ கலர் மாறிடுச்சு, அலாரம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா தீஃப்ட் அலாரம் ஒன்று இருக்குது. சப்போஸ் இடையிலேயே நீங்கள் சார்ஜ் ஆகிறது வந்து யாராவது நிப்பாட்டினாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அலாரம் அடிக்கும். உங்கள் மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கும்போது உங்கள் மொபைலை கழட்டிட்டு வேறு யாராவது வந்து சார்ஜ் போட நினச்சாங்கன்னா அப்போ வந்து இந்த அலாரம் காட்டி கொடுத்துரும். இப்போ நான் அந்த தீஃப்ட் அலாரம் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னே செட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும், செட் நோன் கொடுங்க. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 1234 கொடுக்குறேன். திரும்ப ரிப்பீட் பாஸ்வேர்ட் கேட்கும், ரிப்பீட் என்டர் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்ட் ரெக்கவரி மெயில் கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பாஸ்வேர்ட் செட் ஆச்சு அப்படிங்கிற மெசேஜ் வரும், ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ தீஃப்ட் அலாரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தீஃப்ட் அலாரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் என்னோடய சார்ஜரை கழட்டினா வந்து எனக்கு அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்னோடய சார்ஜர் நான் கழட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். சார்ஜ் அலாரம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னோடய மொபைல் வந்து எப்போ 100% சார்ஜ் ஏறுதோ அப்போ வந்து இந்த அலாரம் அடிக்கும், நான் வந்து சார்ஜராக ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு 100% வேணாம், இவ்வளோ கம்மியாக ஏறினா போது அதுக்கப்புறம் வந்து எனக்கு அலாரம் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு மெனு போங்க, மெனுவில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டரி லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சில யூஸ்ஃபுல் செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்கும், பட் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மெனுவிலேயே இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த ஹவு டு யூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் தான், பட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.